வந்த வினையும் வருகின்ற வழிவினையும் கந்தல் என்று சொல்ல கலங்கிடும் செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேபவராதேவினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா முருகா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, மனை ஸ்கந்தன் உண்டு கவலையே இல்லை, மனைமே இறைவன் இருக்கார், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. என்னுடைய முன்னேற்றத்துக்கு, என்னுடைய முயற்சிக்கு நான் முழுமையாக பாடுபடுவேன், வெற்றி பெறுவேன். நிச்சயமாக யார் என்னை கிண்டல் கேலி பேசினாலும் அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கேன்னு ஒவ்வொருத்தரும் வைராக்கியமாக இருந்துருக்கு இல்லையா. அந்த வைராக்கியம் எப்போவுமே உங்களை காப்பாற்றுங்க. விடாத உழைப்பு என்றைக்குமே ஒரு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றி இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளானைக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. பொறுத்தோர் பூமியாழ்வர், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த நிகழ்ச்சி அதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு, சரி இன்றைய தினத்தில் நாள் ரொம்ப அற்புதமான நாள், துர்கா சப்தசதி பாராயணம், தேவி மகாத்மீக பாராயணம், சண்டி பாராயணம், அஷ்டலக்ஷ்மி பாராயணம், நிறைய பேர் உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு சக்தியாக இருந்து இதற்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இந்த நிகழ்ச்சிகளில் கலந்ததோடு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி திருமூர்த்தி சாணக்கிய நிதி இந்த வகுப்பு ஜூம் கிளாஸாக இன்று மாலை வந்து ஆரம்பிக்க போகிறது. நானும் பங்கேற்கணும் சார். ஐயோ நான் வந்து மறந்துவிட்டேன், உடனே நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறவா, 7397394822 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாடி மற்றும் ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்புகளும் இன்றிலிருந்து தொடக்கம். சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக என்னுடைய நட்சத்திரத்துக்கு உகந்த தெய்வம் அப்படின்னு கேட்குறவா ஏராளமான பேர் இருந்துருப்பா. எனக்கு நட்சத்திரத்துக்கு உகந்த தெய்வத்தை நான் வழிபட்டால் எனக்கு நிச்சயம் வெற்றியாகுமா, அதை பற்றி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நட்சத்திர ரீதியாக சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தினைக்கு நான் எதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், முடிஞ்ச வரைக்கும் சந்திராஷ்ட தினம் அந்த ஒரு ரெண்டரை நாள் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. சில நல்ல விஷயம் மாதிரி நடக்கும், அது பார்த்துட்டுனா பின்னாடி பிரச்சனையை கொடுக்கும். சில கெட்ட விஷயம் மாதிரி நடக்கும், அதுக்கு பெற்ற கெட்டதே கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சந்திராஷ்ட தினத்தை நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. சரி, இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் சந்திராஷ்ட தினம் பற்றி பார்த்தோம். ஆன்மீக தகவல் என்ன சொல்கிறேங்கிறதையும் சொல்லிட்டேன். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி குட்டி ஸ்டோரியில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், ஒருத்தர் ரெகுலராக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு சிவசூத்திரம், அதே மாதிரி திரையம்பகம், ஸ்ரீயந்திரம் வகுப்பு, பைரவம் வகுப்பு, அப்புறம் சுதர்ஷன வகுப்பு ரெகுலராக கலந்துட்டுருக்காங்க. அதை கலந்துட்டுருக்கிறவங்க ரொம்ப அற்புதமாக எங்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணிகிட்டே இருக்காங்க. சார், என் வாழ்க்கையில் இது நடந்தது, அது நடந்தது, அப்படியாக்கும் இப்படியாக்கும் 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 நடந்துகிட்டே இருந்தது. அவளுக்கு இடப்பட்ட ஒரு காலத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்தது. அவங்க வந்து வேலையாட்கள், அந்த வேலையாட்களில் ரொம்ப நம்பிக்கையானவா இப்போ வந்து பிரச்சனை கொடுத்துட்டுருக்கா, எனக்கு மனசே சரியில்லை, ரொம்ப மனசே சரியில்லை, எனக்கு இவா இருந்தால் தான் அந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டுருந்தா. ஆனால் பிரச்சனை கொடுத்துட்டுருக்கா. நான் வந்து சொன்னேன், வாக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், சரி அப்படி பிரச்சனை கொடுத்துருந்தா கொஞ்சம் விடுங்க, தானாகவே அவங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து வேலையிலேருந்து வரல. இவங்க ரொம்ப வருத்தம், சார் வேலையிலேருந்து வரல சார், எனக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது, எதுலேயுமே நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஐயோ வரலையே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இது நடக்குது, விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறேன். உங்களுடைய பாசிட்டிவான விஷயம் நிச்சயம் நல்லது கொடுக்கும். கடைசியில் பார்த்தா இந்த கம்பெனிக்கு வர பெரிய 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 விஷயங்கள்லாம் அவர் தான் வேறு இடத்துக்கு பாஸ் பண்ணியிருக்கார். இப்போது டைரெக்டாக அந்த கான்ட்ராக்ட் வருது, இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நமக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், சார் கெட்டது நடக்குதுன்னு நினச்சேன்னா தானாகவே நல்லது நடந்திருக்கு சார், உண்மையாகவே என் சக்தி நெகட்டிவ் விஷயத்தை தள்ளி விடுது, பாசிட்டிவாக நான் கொண்டு போகிறேன். இந்த வகுப்புகளில் கடந்தவா இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டா. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, உங்களுக்குள்ள அந்த எனர்ஜி தெய்வ எனர்ஜியோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியோடு இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களும் அந்த மாதிரி அமையும். யாரெல்லாம் நெகட்டிவாக இருந்தால் தள்ளி போயிடுவான். இந்த எனர்ஜியை நம்ம பலப்படுத்திக்கணும், தெய்வீகத்தன்மைக்கு மாறணும், இதுதான் நம்ம வாழ்க்கை வெற்றியை கொடுக்கும். இது அத்தனையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் திருமூர்த்தி இந்த வகுப்பு. இது ஒரு சாணக்கிய நிதி,
சரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக குட்டி ஸ்டோரி நம்ம பார்த்தோம் இல்லையா, நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோமே. 23/7/2021 ஸ்ரீ பிளவ வருஷம் ஆடி மாதம் 7ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். மதியம் 2:59 வரை. பின்பு உத்திராடம். இன்றைய திதி சதுர்த்தசி. காலை 10:37 வரை. பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி மிருகசீரிஷம் ரிஷபராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப விசேஷகரமான நன்னாள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சிவாவுடைய தினம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா பௌர்ணமி இன்றைக்கி நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தர் ஆரம்பிப்பில் நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதேமாதிரி ஆடி பௌர்ணமி பார்த்துட்டேன்னா நிறைய நதிக்கரை குளக்கரங்கள்லாம் போய் உட்கார்ந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டு, அதே போன்று ஆடி வெள்ளிக்கிழமை விசேஷ வழிபாடை பற்றி நேற்று நம்ம ஆன்மீக தகவலில் பார்த்தோம். இதை நீங்கள் வீட்டில் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன். சரி, இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமாக அதற்குண்டான உகந்த நட்சத்திரங்கள் பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவலில். ஆக இன்றைய தினத்தில் ஆடி பௌர்ணமி இந்த தினத்தன்னைக்கு முடிந்த வரைக்கும் சுவாமியினுடைய நாமங்களை சொல்லுங்கள், பூஜை புனஸ்காரங்களை ஸ்ரத்தையாக பண்ணுங்கள், அற்புதமான பலன்கள் கொடுக்கும். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நாளுக்குண்டான சிறப்புகள் பஞ்சாங்க குறிப்புகளில் பார்த்தோம் இல்லையா. இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவர்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, அமைதியாக இருந்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணணும். எடுத்த காரியத்தை உடனே நடக்கணும்னு நினச்சிருந்தால் அதில் சில தடங்கல்கள் வரும். சரி, விட்டு ஒவ்வொரு விஷயத்தை நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிதானமாக செயல்படுவேன். மற்றவாளுக்கு ஆச்சரியமாக போகும், என்னடா இது ரொம்ப வேகமாக இருப்பாளே, இப்போ நிதானமாக இருக்காளே, பொறுத்தோர் என்றைக்குமே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பொறுத்திருந்து காப்பா. நம்ம பொறுத்திருந்து இந்த காரியத்தை காற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாத உழைப்பு நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய கடை ஒன்று ஓப்பன் பண்ணோம், புதிய பிஸ்னஸ் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிருந்த விஷயம் அனுகூல்யமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சில விஷயங்களில் லாபம், சில விஷயங்களில் நஷ்டம். இது பெருசாக உங்களுக்கு தெரியாது, ஏன்னா பேலன்ஸ் பண்ணியிருப்பீங்க. முந்தி இருக்கும்போது கவலைப்பட்டிருப்பேன், இப்போ எல்லா காரியத்தையும் பார்த்துப்போம் பார்த்துப்போங்கிற சிந்தனைகள் இருக்கும். இருப்பினும் யாராவது அதை எடுத்து சொல்லும்போது, இல்லை குத்தி சொல்லும்போது அதை பற்றி சிந்தனைகள் இருக்கும். சார், எனக்கு வந்து யாராவது 2 அடி அடிச்சிட்டா கூட நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் ஏதாவது திட்டோ ஏதாவது சொல்லிட்டேனா அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். இந்த மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக எந்த விஷயத்தில் இருக்காதிங்க. வாழ்க்கையில் பிரபல்யம், முன்னேற்றம், இன்னும் முன்னேற்றம் ஆகும்போது நிறைய பேர் நம்ம மேலே கல் எடுத்து வீசுவா, அதெல்லாம் கவனிக்கவே வேண்டாம். நம்ம செயல்பாடுகளை நம்ம செயல்பட்டுகிட்டே இருப்போம், நல்ல விஷயத்தை சொல்லுவோம், அரசாங்கம் சொல்லக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம், எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ரொம்ப அன்பா யார்கிட்ட பேசினாலும், யாராவது அன்பா எங்கிட்ட பேசினாலும் நம்ம மனம் கரைந்து விடுவோம். அந்தளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் பாசமும் நேசமும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மனிதராக இருந்துருப்பீங்க. விடாது சில விஷயங்களை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அரசியலில் இருக்க வாழ்க்கை நல்ல முன்னேற்றங்கள், புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 விஷயங்களில் உங்களுடைய முயற்சி பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவகிரக வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. கடகராசி நேர்களை, நல்ல செயல்கள் புரியறதுக்குண்டான நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் லாபகரமாக நடக்கும். வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும், வேலை இல்லாதவளுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, சோசியல் மீடியாவில் இருந்துருக்கவங்க, பிரபல்யமாக இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய நல்ல பேருக்கு உதவிகள் செய்வீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நல்ல மனிதர்களை சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் எடுத்து உரைப்பீங்க, அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய, சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைக்கி எடுக்கக்கூடிய டிசிஷனில் கொஞ்சம் குழப்பம் வந்ததுனால் அதை தள்ளி வச்சுருங்க, அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரர் வழிபாடு, விசேஷ வழிபாடு.
கன்னிராசி நண்பர்களே, பெரிய சிந்தனைகள் உங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய அறிமுகம் அது உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் நினைப்பால் அது நிச்சயம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எதாக இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு பாதிக்கவே படாது அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாள் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டுருக்க வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவ ரீதியாகவும் தெய்வீகமாகவும் நிச்சயமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசினியர்களே, கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவது, இது நடக்கும் நடக்காது நடக்கும் நடக்காது இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்கனவே அதுக்குண்டான எண்ணங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். ஜபங்கள் தபங்கள் எடுத்து பண்ணுவீங்க, ஒரு மண்டலம் எடுத்து ஒரு பூஜைகளை பண்ணுவேன், அதன் மூலமாக ஒரு காரியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சார் இந்த மாதிரி தான் சார், இறைவன் தான் என்னை காப்பாற்றின்னு இருக்கார், நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பக்தியோடு தான் எல்லா காரியத்தையும் அணுகிறேன், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பாலிடிக்ஸில் இருந்துட்டுருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நகைச்சுவையாக பேசும்போது மற்றவாது சங்கடப்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் முடிந்த வரைக்கும் இன்னொருத்தரை கிண்டல் கேலி பேசி நகைச்சுவை பண்ணவே பண்ணாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி நண்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவீங்க. பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய பேச்சு உங்களுடைய திறமை மற்றவாளை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு புதிய விஷயம் ஆன்லைனில் எடுத்து கற்றுப்பீங்க, அதன் மூலமாக சில புதிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அதுமாதிரி லேண்ட்லார்டாக இருந்துட்டுருக்கவா, இடம் வாடகைக்கு வரலன்னு வருத்தப்பட்டுருக்கவா, இடம் விற்கலன்னு வருத்தப்பட்டுருக்கவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் இருந்த பண கஷ்டங்கள் தீரும், மன கஷ்டங்களும் தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயனார் வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது பெரிய தொந்தரவாக இருந்துருக்கே அப்படின்னு மனசில் வருத்தப்பட்டது பூரா அவாவா வேலையை பார்த்துட்டுருப்பாள். சரி இதுக்காக இவ்வளோ சண்டை வந்தது அப்படின்னு நினச்சி நீங்களே சில நேரங்கள் யோசிப்பேன். சரி பரவாயில்ல, இன்னும் சில காரியத்தை நோக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், இதிலெல்லாம் மனசை விட்டுட்டு நம்ம வந்து வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனையில் குடும்ப விஷயத்தில் ரொம்ப குழப்பிக்கிறத விட்டுட்டு நம்ம வேலையிலையும் தொழிலையும் நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் வரக்கூடியதாக இருக்கும். வேலையிலேருந்து தொழில், தொழிலிருந்து தொழிலை மேம்படுத்துறதுக்குண்டான வாய்ப்புகள். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். பெற்ற தாய் தந்தை பெரியவங்களுடைய வார்த்தைகளை மதிக்கணும். அவள் சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர், சுகமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்ட வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சின்ன சின்ன காரியங்களில் மன சங்கடப்படுறதை விட அந்த காரியத்தை நோக்கி நம்ம அடுத்து செயல்படுறது தான் முக்கியம் அப்படிங்கிற யோசிப்பீங்க. விரதங்கள்லாம் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக அந்த மனக்கவலைகள்லாம் போகக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு மனிதரை சந்திப்பீங்க, அவங்க சொல்லக்கூடிய நாலு வார்த்தை எனக்குன்னு உகந்ததாக இருந்துருக்கு, யதார்த்தமாக பேசுவா எனக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சிந்தனைகள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருக்கும். பூஜை புனஸ்காரம் தெய்வ பக்தி எப்பவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். ஒரு கம்பெனியில் கொடுக்க வேண்டிய ஷேர்ஸ்லாம் கொடுத்துருவேன், கூட்டு தொழிலாக இருந்ததை தனியாக்கி நான் தனியாக செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் கொண்டு வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசினியர்கள், ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளுடைய ஆசை, அந்த ஆசை இன்னும் ஜாஸ்தியாக இன்னும் ஜாஸ்தியாக இன்னும் நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படியாக்கும் இப்படியாக்குங்கிற யோசனைகள் மனசில் வரும். நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்களை எடுத்து பண்ணுவேன். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொள்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது உதவி கொடுத்தானா வாழ வாழ்க்கையில் மறக்கவே கூடாதுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு பொருளை கொடுத்தா அதை எப்படி பத்தாக்குறது, பத்தை நூறாக்குறது எப்படி அப்படிங்கிற ஒரு பெரிய யுக்திகளை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துகிட்ருக்கும். பெரிய பெரிய சிந்தனைகள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு, பேச்சின் திறமை பெரிய மாற்றத்தை கொடுக்கும். பணம், பொருளாதார பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு இன்னும் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. எப்படியாவது நான் வீழ்ந்துட மாட்டாளான்னு பல பேர் நினைப்பா, எப்படியாவது நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு இருக்கும். எது பலம், நீங்கள் நினைக்கிறது தான் பலம். அதனால் கவலையே படாதீங்க, இறைவன் உண்டு, வெற்றி உண்டு, பிரயாணம் லாபத்தை தரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிகளுக்குண்டான அற்புத பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரசத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள் நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி என்ன கிரகம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துக்கு வந்து கேது தான் அதிபதி. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா கேதுவுக்கு ஒரு மண்டல தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம்.
அடுத்து பரணி பூரம் பூராடத்துக்கு சுக்கரன் அதிபதி. சுக்கரனுக்கு தீபம் ஏற்றுறது நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது உத்திரம், அதே மாதிரி கிருத்திகை, உத்திராடம், மூணு நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அதனால் சூரியனை இந்த நட்சத்திரத்துக்காராக வழிபடுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அதே போன்ற அஸ்தம் திருவோணம், அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரோகிணி, இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திர பகவான். அதனால் சந்திரன் வந்து தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரம், சித்திரை, அதே மாதிரி அவிட்டம், இந்த நட்சத்திரத்துக்கு வந்து செவ்வாய் அதிபதி. அதனால் செவ்வாய்க்கு வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம், மூணு நட்சத்திரத்துக்கு ராகு தான் அதிபதி. ராகு பகவானை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குரு பகவான் அதிபதி. குரு பகவானை வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அனுஷம், அதே மாதிரி உத்திரட்டாதி, இந்த பக்கம் புஷ நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். சனீஸ்வரரை வழிபடுறது, பெருமாளை வழிபடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அடுத்தது ஆயில்யம், அதே மாதிரி கேட்டை, ரேவதி நட்சத்திரத்துக்கு புதன். இந்த புத பகவானுக்கு தீபங்கள் ஏற்றுறது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக புதன் க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வருது, புதன்கிழமை நல்லா வழிபடுறது. இப்போ நட்சத்திர அதிபதிகளுக்கு உண்டான கிரகங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா பெரிய மாற்றமும் பெரிய முன்னேற்றமும் கிடைக்கும். ஆமாம், அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக, ஸ்டார் அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக பல ரகசியங்களை உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கோம். பெரிய பயனுள்ளதாக இருந்துருக்கும். இது ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷகரமான பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி நல்ல நாள், இந்த நாள் அன்றைக்கி தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கும். எப்படி வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தை நேற்று சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஆலயத்துக்கு போங்க, வழிபடுங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். இன்றைக்கி நாடி அஸ்ட்ராலஜி, ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு, புதிய வகுப்பு, அதே மாதிரி திருமூர்த்தி சாணக்கிய நிதி, இந்த லெக்சர் 10 டேஸில் லைஃப்பை மிராக்கலாக சேஞ்ச் பண்ணக்கூடிய அற்புதமான வகுப்பு. சரி, இதில் நானும் கலந்துக்கணும். 7397394829 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.